ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம் புது சமையல். இன்னைக்கு நாம் தேங்காயில் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். நம்ம இளநி வாங்குறப்ப முத்தலான இளநியாக இருந்ததுன்னா தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இளநீர் உள்ளடி இருக்க தேங்காய் வந்து வெடலையாக கொஞ்சமாக முத்தலாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வேஸ்ட்டில் போட்டுருவோம். அந்த மாதிரியான இலசான தேங்காயில் தான் இந்த அல்வாயை நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேங்காய் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். பெரிய அளவில் எதுவும் நான் சேர்க்கலை. இப்போது என்னென்ன தேவையானங்கிற பார்த்துடலாம். நான் வந்து ரெண்டு இளநி எடுத்துருக்கிறேன். ரெண்டு இளநியில் உள்ள தேங்காவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவு பவுடர் பண்ணின வெல்லம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸு சுக்கு. இதுதான் டோட்டலான இன்க்ரீடியன்ட்ஸு. ஃபைனலாக கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இதில் நெய்யை காமிக்கல. இந்த தேங்காவை இந்த மாதிரி ஓட்டிலருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண தேங்காவை மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா அரைப்படட்டும் வெல்லத்தோடு சேர்ந்து. அரைச்சதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல வெயிட்டான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சமையலுக்கு புதுசு அப்படிங்கிறவங்க இதை நான்ஸ்டிக் குக்கரில் செய்யுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். மற்றவங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான பாத்திரமாக எடுத்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும் நெய். ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற மிக்ஸரை இதோட சேர்த்துக்கலாம். நார்மலாக இந்த தேங்காவை வந்து சட்னியும் வைக்க முடியாது. அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், பட்டு நிறையா இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சீங்கன்னா வேஸ்ட்டும் ஆகாது, அதே நேரம் டேஸ்ட்டான ஒரு ரெசிபியும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க கண்டெண்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் அப்புறம் கேஷ்யூவோட இது நல்லா சேர்கிற மாதிரி இதை நல்லா கிளறி விடுங்க. நெய் இதோட நல்லா சேரட்டும். நம்ம இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கலை, அதனால இது வந்து நல்லா கட்டியாக திக்காக தான் இருக்குது. இல்லை மற்ற அல்வா மாதிரி இது நிறைய நேரம் நீங்கள் கிளற வேண்டிய தேவை இருக்காது. அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகி ட்ரையாக உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாக வந்துடுச்சு. பட் இன்னும் பாத்திரத்தில் ஒட்டிகிட்டே இருக்குது. இதோட வெல்லம் நல்லா சேர்ந்து ப்ரௌனிஷாக வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த அல்வா நீங்கள் இந்த பதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் வெளியே வச்சுருக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த தேங்காவை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால தேங்காயிலிருந்து ஒரு எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வந்து அது ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காவையும் சுக்கு பவுடரையும் இதோட ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இதுதான் ஸ்டேஜ். அல்வா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண நெய்யோ ஃப்ளேவர் இதில் இருக்கவே இருக்காது. ஏன்னா தேங்காவை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் இருக்கும். தேங்காய் எண்ணெய் அல்வா நம்ம கேரளா ஸ்டைலில் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். பட் நம்ம இதில் எந்த மாவுமே ஆட் பண்ணலை, வெறும் தேங்காயில் தான் செஞ்சுருக்குறோம். பட் ரொம்ப வாசனையாக இருக்கும், தேங்காய் எண்ணெய் வாசனையாக ப்ளசண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் கேஷ்யூ வச்சு இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த இளநீரில் உள்ள தேங்காய் வந்து வேஸ்ட் ஆகாது, குப்பையில் போட வேண்டாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த தேங்காய் வச்சு கீர் செய்கிறது எப்படின்னு காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இது அல்வா, இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதை விட ஸ்வீட்டாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்கள் ரெசிபிஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். தேங்க்யூ.